நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இத்தனை நாட்களாக நாம் தெற்கே இருந்த சிறப்பான கோவில்களை தரிசித்து வந்தோம். இன்றைய தினம் ஆலயங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆலயம் என்று மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். வடக்கே இருக்கும் ஆலயம் இது. கங்கை முதல் முதலில் தன்னுடைய நீரோட்டத்தை பூமியில் தொடங்கிடும் இடமும் இதுவே. இந்த இடத்திற்கு பெயர் என்னவென்று பார்த்தால் ஹரித்வார் என்பது. ஆம் நேயர்களே, இன்றைய தினம் ஹரித்வாரில் இருக்கும் அந்த தெய்வத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஹரித்வார், அதன் பொருள் என்னவென்று பார்த்தால் ஹரி உடைய வழி என்பதே பொருளாகும். ஹரியின் சரணத்தை அடைந்தவர்களே ஹரித்வாருக்கு வருபவர்கள். இந்த ஹரித்வார் என்னும் இடத்தில் கங்கை தன்னுடைய நீரோட்டத்தை தொடங்குகின்றது. கங்கை என்றாலே புனிதம் என்பதை நாம் உணர்கின்றோம். கங்கா நதியில் சென்று ஸ்நானம் செய்தால் நம் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று வரலாறுகள் பல கூறுகின்றது. கங்கை நதி போல் புண்ணியமான நதி எதுவும் இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கும் பொழுதே கங்கேச்ச யமுனே என்று ஆரம்பிக்கிறார்கள். புண்ணிய நதிகளில் தலைமையானது எதுவென்று பார்த்தால் கங்கா நதிதான். ஏனென்றால் கங்கை இங்கே வந்தது ஒரு அழகான வரலாறு. கங்கா நதி நம் பாவங்களை விலக்கி புண்ணியத்தை நமக்கு தரக்கூடிய நதியாகும். இந்த கங்கை நதி நமக்கு மோட்சத்தையும் தரக்கூடியது. கங்கையில் சென்று நாம் நீராடினால் நம் வாழ்வின் கரை சேர்வோம் என்று ஆன்றோர்களுடைய வாக்கு கூறுகின்றது. அப்பேற்பட்ட கங்கை வீற்றிருக்கும் அந்த ஹரித்வாரை தான் இன்றைய தினம் நாம் காண இருக்கிறோம். கங்கா நதி எவ்வாறு இங்கு வந்தது என்பது ஒரு அற்புதமான வரலாறு. பூமியிலிருந்து இமய உச்சியில் இருப்பது கங்கா நதி. அந்த உச்சியில் இருக்கும் கங்கா நதி வர வேண்டும் என்பதற்காக கடுமையான தபஸ் புரிந்தது யார் என்று பார்த்தால் பகீரதன். அந்த பகீரதனின் தபஸில் மகிழ்ந்து கங்கா தேவி இறங்கி வருகின்றாள். ஆனால் கங்கா தேவியோ பிரவாகமாக வெள்ள பெருக்கெடுத்து வருகின்றாள். அவள் வரும் அந்த வேகத்தினால் எல்லா படைப்புகளும் அதில் மூழ்கி அழிய தொடங்கியது. இதை கண்ட பிரம்மதேவன் மனமுருகிய சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ய சிவபெருமான் வேகமாக வந்த அந்த கங்கையை தன்னுடைய ஜடையில் தடுத்தார். அப்படி தடுத்ததுக்கு பிறகு கங்கா நதி மிகவும் மெதுவாக இறங்கி பூமிக்கு வந்தாள். இவ்வாறே கங்கை வந்தது. இந்த கங்கையில் சென்று நாம் ஸ்நானம் செய்தால் எல்லாவித புண்ணியங்களும் ஒரு சேர நமக்கு கிடைக்கின்றது. சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் இங்கே நிச்சயமாக இருக்கின்றது. சாஸ்திர சம்பிரதாயத்தின் பிரதிபிம்பமாக இருக்கின்றது கங்கா நதி. ஒரு புறம் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடக்கின்றன, மறுபுறம் மோட்சத்திற்கான வழி தேடும் விஷயங்களும் நடக்கின்றன, மற்றொரு பக்கம் முன்னோர்களுக்கான பூஜைகள் நடக்கின்றன. இப்படி எல்லாவித நல்பலன்களும் நம்மை வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கங்கைக்கு பூஜை செய்பவர்கள் எத்தனையோ பேர் ஏராளமானவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். கங்கை நதி மிகவும் பிரவாகமாக இருக்கக்கூடிய இடம் ஹரித்வார். கங்கையை வரவேற்கும் இடமே இந்த ஹரித்வார். எனவே இந்த இடத்திற்கு கங்கா துவார் என்ற பெயரும் உள்ளது. ஹரித்வார் பூர்வ காலத்தில் மாயாபுரி என்று அழைக்கப்பட்டது. மாயாதேவியின் உதவியால் வந்தது என்பதால் இந்த இடத்திற்கு மாயாபுரி என்ற பெயர் வந்தது. இந்த ஹரித்வார் அதாவது மாயாபுரி என்று சொல்லக்கூடிய இடம் ஏழு நகரங்களில் ஒன்று என்று குறிப்பிடுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கங்கையின் தீர்த்த ஸ்தலங்களில் முதன்மையானது இந்த ஹரித்வார் என்னும் திருத்தலம். இந்த கங்கையில் நாம் சென்று ஸ்நானம் செய்கிறோம். அதற்கருகே அந்த கரை இருக்கின்றது. ஹரியின் பாதம் அங்கு இருக்கும் படிக்கட்டுகளின் வழியாக நம் அனைவரையும் பிரம்மகுன் என்னும் இடத்திற்கு அழைத்து செல்கின்றது. பிரம்மகுன் என்பது என்ன பொருள்? பிரம்மனின் குணம், அதாவது ஒரு மனிதன்
பக்குவம் அடையும் இடமே இந்த பிரம்மகுன் என்று சொல்லப்படுகின்றது. நாம் யாரையாவது பற்றி சொல்லும் பொழுது, அதாவது எதிலும் அவர்களுக்கு பற்று இல்லாமல் அன்றாடம் இறைவனின் எண்ணத்திலேயே அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் பார்த்து பரபிரம்மம் என்று அழைக்கின்றோம். அவ்வாறு அந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அந்த ஒரு இடத்திற்கு வழியாக இருப்பதுதான் இந்த பிரம்மகுன் என்னும் இடம். இந்த பிரம்மகுன் என்ற இடத்தில் மற்றொரு விசேஷம் என்ன? நாம் ஸ்லோகம் சொல்லும் பொழுது குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வரஹ என்று சொல்கிறோம். அந்த மூன்று தெய்வங்களும் சங்கமமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது மூன்று தெய்வங்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய பெருமை இந்த பிரம்மகுன் என்னும் இடத்தில் உள்ளது. அசுவேதன் என்ற மகாராஜன் தபஸ் புரிந்தான். அவனுக்கு அருள் புரிந்த இடம், யார் அருள் புரிந்தார் தெரியுமா? பிரம்மதேவர். பிரம்மதேவர் அவர்களுக்கு வந்து அருள் புரிந்த இடம்தான் இந்த பிரம்மகுன். இந்த இடத்தில் மகாவிஷ்ணுவும் இருக்கின்றார், மகேஸ்வரனும் இருக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்ற மூன்று தெய்வங்களும் இங்கு இருக்கின்றார். இந்த இடத்தில்தான் கங்காதேவி இருக்கின்றாள். இந்த கங்கையில் சென்று ஸ்நானம் செய்தால் மூன்று தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கின்றது. கங்கையின் ஒரு ஒரு துளியும் அமிர்தம், கங்கையின் ஒரு ஒரு அலையும் அன்பு. இப்படி அமிர்தமும் அன்பும் வடிவாக இருக்கக்கூடிய அந்த கங்கையில் நாம் சென்று ஸ்நானம் செய்தால் வாழ்வில் இருக்கும் பற்றுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி மனம் எப்பொழுதும் இறைவனை நாட வேண்டும் என்ற எண்ணத்தை சென்றடைகின்றது. இந்த கங்கையில் சென்று ஸ்நானம் செய்தால் பலன்கள் கிடைப்பது உறுதி. இதை நமக்கு உணர்த்துவதற்காகவே ராமாயணத்தில் ஒரு சம்பவம் நடக்கின்றது. ராவணனை வதம் செய்த பிறகு ராமன் இங்கு வந்து மன்னிப்பு கேட்டு இந்த கங்கையில் நீராடி அந்த பாவத்தை விலக்கிக் கொண்டார். இதைவிட ஒரு ஆதாரம் நமக்கு ஏதாவது தேவையாக இருக்கின்றதா? அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கும் கங்கையில் சென்று ஸ்நானம் செய்தால் நமக்கு மட்டும் புண்ணியம் என்று நினைக்க வேண்டாம், நம் குடும்பத்திற்கு மட்டும் புண்ணியம் என்று கூட நினைக்க வேண்டாம். நமக்கு பிறகு வரும் ஏழேழு தலைமுறைகளுக்கும் அது புண்ணியத்தை சேர்க்கக்கூடியது என்று ஆன்றோர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மாயாபுரி என்ற பெயர் எவ்வாறு இங்கு வந்தது? மாயாதேவியின் அருளினால் இந்த இடம் இருக்கிறது என்பதால் இந்த இடத்திற்கு மாயாபுரி என்ற பெயர் வந்தது. இங்கு இருக்கும் மாயாதேவியை சாமுண்டா, மகாகாளி, மகா துர்கே என்றெல்லாம் கூறி இவர்களுக்கு பூஜை செய்யப்பட்டு வருகின்றது. இங்கு இருக்கும் மாயாதேவிக்கு கங்கரி என்ற பெயரும் உண்டு. இந்த இடத்தில் என்ன நடந்தது? அற்புதமான ஒரு சம்பவம், யாராலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இந்த இடத்தில் நடந்திருப்பது என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தக்ஷன் யாகம் புரிந்தது நாம் அனைவரும் அறிந்தது. தக்ஷன் என்பவன் பிரம்மதேவனின் புத்திரன். தக்ஷ மகாராஜா தாக்ஷாயணியின் பிதா, அதாவது சக்தி தேவியின் பிதாவாகவும் இருக்கின்றார். அப்பேற்பட்ட தக்ஷன் ஒரு யஜ்ஞம் புரிந்தான். அந்த யஜ்ஞத்திற்கு எல்லா தேவர்களையும் அழைக்கின்றார், எல்லா தேவிகளையும் அழைக்கின்றார். இருந்தும் கூட சிவபெருமானையும் தன்னுடைய மகளான தாக்ஷாயணியையும் இவர் அழைக்கவில்லை. இவ்வாறு அழைக்காத இருந்த இடத்திற்கு போகவில்லையாம் சிவபெருமான். ஆனால் தாக்ஷாயணியோ தந்தை வீட்டிற்கு அழைப்பு தேவையா என்று எண்ணி சிவபெருமானிடம் சண்டையிட்டு அவள் அந்த இடத்திற்கு செல்கின்றார். யாக பூமிக்கு வந்த தாக்ஷாயணி தக்ஷனை பார்த்து கேட்கின்றாள், சிவபெருமானின் பெருமை தெரியாமல் இருக்கின்றேரே, அந்த சிவபெருமானை யஜ்ஞத்திற்கு அழைக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கின்றார்கள்.
அப்படி இருக்கும் பொழுது தக்ஷன் தாக்ஷாயினியை மட்டும் அவமானப்படுத்தாமல் சிவபெருமானையும் சேர்த்து அவமானப்படுத்துகின்றார். சிவபெருமானையும் நிந்திக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் கேட்ட தாக்ஷாயினி அந்த யாக பூமியில் அந்த யாக குண்டத்தில் இறங்கி தன்னை எரித்து கொண்டாள். இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் எரிந்திருக்கும் அந்த தேவியை எடுத்து தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். இப்படி ருத்ர தாண்டவம் ஆடுகின்ற சிவபெருமானின் கோபத்தினால் உலகமே அழிந்து விடுமோ என்று அனைவருக்கும் தோணியது. இந்த தேவியின் உடலை சிவபெருமானிடத்தில் இருந்து பிரித்தால் மட்டுமே உலகம் காக்கப்படும் என்று உணர்ந்தார் மகாவிஷ்ணு. அப்படி உணர்ந்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால் தேவியின் உடலை 51 துண்டுகளாக பிரிக்கின்றார். இந்த 51 துண்டுகளும் ஒரு ஒரு இடத்தில் வந்து விழுந்தது. அதுவே 51 சக்தி பீடங்களாக விளங்கியது. அதில் ஆதி பீடம் என்று அழைக்கப்படுவதுதான் இந்த மாயாபுரி, அதாவது இந்த மாயா தேவியின் திருக்கோவில். இப்பேற்பட்ட அற்புதமான சம்பவம் நடந்த இடமும் இதுவே. இப்படி எரித்து உயிரை மாய்த்து கொண்ட தாக்ஷாயினி அடுத்த பிறவியில் பர்வதராஜனின் குமாரி பார்வதி என்ற பெயருடன் திரு அவதாரம் செய்தாள். அப்படி திரு அவதாரம் செய்த பார்வதி சிவபெருமானை மணக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் இங்கு இருக்கும் இந்த எருதுக்கு கீழே அமர்ந்து சுமார் 3000 ஆண்டுகள் தவம் புரிந்தாள். கடுமையான தபஸ் புரிந்தாள் பார்வதி தேவி. அந்த தபத்தில் மகிழ்ந்து சிவபெருமானும் பார்வதி தேவியை வந்து சந்தித்து அவர்களுக்கு விவாக வரத்தையும் அளித்த இடமும் இதுவே. இன்றும் இங்கு இருக்கும் இந்த எருதுக்கு பூஜைகள் மிகவும் அற்புதமாக செய்யப்பட்டு வருகின்றன. இந்த எருதுக்கு பூஜை செய்தால் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற ஐதீகமும் நிலவுகின்றது. ஒரு புறம் இப்படி மாயாதேவியின் அருள் ஓங்கி இருந்தால், மறுபுறம் சிவாலிக் என்னும் மலையில் மான்சா தேவியின் அருள் ஓங்கி இருக்கின்றது. மான்சா தேவி என்பவள் யார், அவள் எப்படி இங்கு வந்தாள் என்பதும் மிகவும் அழகிய ஒரு வரலாறு. மகிஷாசுரனை வதைத்த பிறகு தேவி வந்து ஓய்வு எடுத்து கொண்ட இடமே இந்த இடம் என்று சொல்கிறார்கள். அப்படி அவள் ஓய்வெடுத்ததனால் மான்சா தேவி என்ற பெயருடன் இருக்கின்றாள். அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கும் மான்சா தேவி துர்கையின் ஒரு ரூபமாக கருதப்படுகின்றாள். தேவர்கள் மகிஷாசுரனின் வதத்தை கண்டு மிகவும் சந்தோஷம் அடைகின்றார்கள். அவ்வாறு சந்தோஷமடைந்த தேவர்கள் அவர்களின் காரியம் நிறைவேறியது என்பதையும் உணர்ந்தார்கள். அவர்களுடைய மனோபீஷ்டம் நிறைவேறியதல்லவா, அதனால் இங்கு இருக்கும் அந்த தேவிக்கு மான்சா தேவி என்ற திருநாமத்தையும் சூட்டி அவளுக்கு பூஜைகள் செய்தார்கள். மான்சா தேவி என்றால் மனதில் நாம் நினைத்ததை நிறைவேற்றுபவள் என்று பொருள். இவ்வாறு நாம் நினைப்பதை அனைத்தையும் நிறைவேற்றும் தெய்வமாக இங்கே மான்சா தேவி இருக்கின்றாள். ஒரு மலையில் மான்சா தேவியின் புகழாரம் என்றால் மற்றொரு மலையில் சண்டி துர்கையின் புகழாரம் ஓங்கி இருக்கின்றது. சண்டி துர்கை என்பவள் துர்கையின் ஒரு விகார ரூபம் என்று சொல்லலாம், உக்ர தெய்வம் என்று கூட சொல்லலாம். அதாவது தேவர்களுக்கு மிகவும் கோபம் வரும் பொழுது அந்த கோபத்திலிருந்து அவதாரம் செய்தவள்தான் இந்த சண்டி துர்கை என்று அழைக்கின்றார்கள். அசுரர்களை அழிப்பதில் வல்லவளாம் இங்கு இருக்கும் சண்டி துர்கை. அது மட்டும் இல்லாமல் பாபத்தை நீக்குபவள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை கூட அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவளாம் இங்கு இருக்கும் சண்டி துர்கை. இவ்வாறு உக்ரமான ரூபமாக சண்டி துர்கை இருந்தால் கூட அவளும் ஒரு தாய். தாய் என்பவளுக்கு கருணை என்பது நிச்சயமாக இருக்கும் அல்லவா. இந்த தாயும் மிகவும் கருணை பொருந்தியவள். உக்ர ரூபத்தை கொண்டால் கூட இவளிடத்தில் நாம் செய்த பிரார்த்தனைகள் வைத்தோம் என்றால் அந்த பிரார்த்தனைகளை உடனடியாக நிறைவேற்றி அவளுடைய கருணையை நமக்கு காண்பிக்கிறாள் இங்கு இருக்கும் சண்டி துர்கை. இந்த திருத்தலத்திற்கென்று ஒரு மரம் இருக்கின்றது. அந்த விருட்சத்தில் ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்தால் அதை நினைத்து கொண்டு தேவியை நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு நூலை அந்த மரத்தில் சென்று நாம் கட்டினோம் என்றால் நாம் என்ன நினைத்தோமோ அது நிச்சயமாக நிறைவேறுகின்றது.
வகுக்கும் என்று நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த இடத்திலிருந்து தான் இமய யாத்திரை தொடங்குகின்றது. அந்த இடத்தில் இருந்து நாம் பார்த்தோம் என்றால் நான்கு புறங்களிலும் பச்சை பசேர் என்று பசுமையான காட்சிகள் தெரிகின்றன. மலையின் அழகுகளும் ஓங்கிய அந்த பர்வதங்களையும் நாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு நிம்மதி கிடைக்கின்றது. இங்கு இருக்கும் கங்கைக்கு பூஜை செய்கின்றார்கள். கங்கா பூஜை என்பது தாய் பூஜைக்கு சமானமானது. கங்கா பூஜை செய்தோம் என்றால் நம் தாய்க்கு நாம் பூஜை செய்வதற்கு சமானமாக அது கருதப்படுகின்றது. கங்கா பூஜை செய்யும் பொழுது கராக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமூலே து கௌரிஷியாத் பிரபாதேகர தர்ஷனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி பூஜைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் என்னென்ன புண்ணியங்கள் உண்டோ அத்தனையும் நமக்கு கிடைக்கின்றது. இந்த கங்கை கரையில், அதாவது ஹரித்வாரில் இருக்கும் இந்த கங்கை கரையில் நாம் ஒரு இரவு வசித்தால் போரும், ஆயிரம் மடங்கு புண்ணியங்கள் நம்மளை வந்து அடைகின்றது என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கா பூஜை என்பது தாய் பூஜைக்கு சமானமானது. கங்கா பூஜை செய்தோம் என்றால் நம் தாய்க்கு நாம் பூஜை செய்வதற்கு சமானமாக அது கருதப்படுகின்றது. கங்கா பூஜை செய்யும் பொழுது கராக்ரே வசதே லக்ஷ்மி, கர மத்தியே சரஸ்வதி, கரமூலே து கௌரிஷியாத் பிரபாதேகர தர்ஷனம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி பூஜைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் என்னென்ன புண்ணியங்கள் உண்டோ அத்தனையும் நமக்கு கிடைக்கின்றது. இந்த கங்கை கரையில், அதாவது ஹரித்வாரில் இருக்கும் இந்த கங்கை கரையில் நாம் ஒரு இரவு வசித்தால் போரும், ஆயிரம் மடங்கு புண்ணியங்கள் நம்மளை வந்து அடைகின்றது என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கையில் சென்று நாம் ஸ்நானம் செய்து கங்கா பூஜை செய்தோம் என்றால் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமானமாக ஆகின்றது. இங்கு மற்றொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால் கங்கைக்கு ஹாரதி செலுத்துவது. இங்கு பார்க்கும் அந்த மங்கள ஹாரதி போல் வேறு எங்கேயும் கங்கைக்கு மங்கள ஹாரதி நடப்பதில்லை. மிகவும் அற்புதமான அந்த காட்சியை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம்.
தனிப்பட்ட பெருமைகள் கொண்ட இந்த கங்கா தீர்த்தத்தை வரவேற்கும் ஹரித்வாரில் இருக்கும் தெய்வத்தை நாம் சென்று தரிசித்து அவருடைய பேரருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளைய தினம் வேறொரு அற்புதமான திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.